ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக கல்கல்ஸ் பண்ண போகிறாங்க. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க, நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். கல்கல்ஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்குறேங்க. இதில் 1/4 கப் ரவை சேர்த்துக்கிறேன். அதே 1/4 கப் நெய்யும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி இதை ஒரு 20 நிமிஷம் நம்ம நல்லா ஊற விடலாங்க. இந்த நெய்யில் ரவை வந்து நல்லா ஊறணும். இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம ஒரு 20 நிமிஷம் இதை ஊற வச்சிடலாம். 20 நிமிஷம் ஆயிருச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், ரவை நல்லா நெய்யில் ஊறிடுச்சுது. இப்போ இன்னொரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்குறேங்க. இதில் 1 கப் மைதா மாவு சேர்த்துருக்குறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நெய்யில் ஊற வச்ச ரவையை இந்த மாவோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்குவோம். அந்த நெய், ரவை, மைதா மாவு எல்லாம் ஒன்றா சேர்ந்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா கையிட்ட நம்ம கலந்து விட்டுக்குவோம். இந்த மாவெல்லாம் நல்லா உருந்துட்டு இருக்கணும். இந்த அளவுக்கு வந்து நமக்கு பக்குவம் வரணும். பாருங்க, நல்லா நம்ம கலந்து விட்டாச்சு. மாவு வந்து நல்லா இப்படி உதிரியாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம பிடித்தோம் அப்படின்னா நமக்கு பிடிக்கவும் வரணும். இதுதான் கரெக்டான பக்குவம். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதோட 1/2 கப் சுகர் சேர்த்துக்கலாம். இது பவுடர் பண்ண சுகரு. 1/2 கப்புங்கிறது கரெக்டாக இருக்கும் இனிப்பு. இப்போ இந்த சுகரையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாம் ஒன்றா கலந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக பால் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 1-2 ஸ்பூன் தான் பால் சேர்க்குறேன். சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா சாஃப்டாக இதை பிணைஞ்சி எடுத்துக்கலாம். நல்லா அழுத்தம் கொடுத்து பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. 10-15 நிமிஷத்துக்காச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பிணைஞ்சி எடுத்துக்கணும். பாருங்க, நான் வந்து இந்த அளவுக்கு நல்லா இதை அழுத்தம் கொடுத்து பிணைஞ்சி எடுத்துக்கிட்டேன். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். மாவும் இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதில் இருந்து கொஞ்சமாக நம்ம மாவு எடுத்துக்கலாம். எடுத்து நல்லா ஒரு பெரிய உருண்டையாக நம்ம உருட்டிக்குவோம். பாருங்கள், மாவும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. இப்போ நான் ஒரு பிளேட் எடுத்துருக்குறேங்க. இதில் வச்சு நம்ம இந்த மாவை உருட்டிக்கலாம். இதை உருட்டிட்டு நம்ம வந்து சின்ன சின்ன பீசஸாக இதை வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் உருட்டிட்டேன். இப்போ ஒரு கத்தி வச்சு சின்ன சின்ன பீசஸாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்குவோம். கட் பண்ணதுலேருந்து ஒன்று எடுத்து நம்ம வந்து கயிட்டை வச்சு உருட்டிக்கலாம். பாருங்கள், நல்லா ரவுண்டாக வந்துருச்சு. அதேமாரி வெடிப்பும் இல்லை.
அதேமாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம். நல்லா உள்ளங்கையில் வச்சுட்டு உருட்டினாலுமே நல்லா உருண்டையாக வந்துடும். நான் எல்லாமே இப்படி உருட்டி எடுத்துக்கிட்டேன். ஒரு ஃபோக் எடுத்துருக்குறேங்க. இப்போ அதில் இருந்து உருட்டின ஒரு உருண்டை இதில் எடுத்து வச்சுட்டு நல்லா வெடிப்பே இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணிக்கலாம். இப்படி கீழேருந்து மேலே நம்ம இதை உருட்டி விட்டோம் அப்படின்னா பாருங்கள், நமக்கு நல்ல ஒரு ஷேப் கிடைக்கும். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். அந்த கார்னரை வந்து ஜாயின் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் ஆயிலில் போட்டதும் பிரிஞ்சு வராது. இப்போ நான் எல்லாமே இதேமாதிரி உருட்டிக்கிறேன். இன்னொன்று நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இதை வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சும் நீங்கள் வந்து பண்ணலாம். லைட்டாக உருட்டி விட்டால் போதும். பாருங்கள், அழகான ஒரு ஷேப் வந்துருச்சுது. ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். குழந்தைங்கிட்ட கொடுத்தா கூட குழந்தைங்க பண்ணிடுவாங்க. இப்போ இது எல்லாமே நம்ம ஆயிலில் பொறிச்சு எடுத்துக்கலாம். ஆயில் வந்து சூடாயிருச்சுதுங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வந்து நம்ம வச்சுக்கலாம். தீயை வச்சுட்டு ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். ஹையில் வச்சிடாதங்க, தீஞ்சிரும். அதேமாரி உள்ளேயும் வேகாது. நல்ல ஒரு கோல்டன் கலரில் வரணும். வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். மாற்றி மாற்றி விடலாம். பாருங்கள், நமக்கு கல்கல்ஸ் ரெடி ஆயிருச்சுது. எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு பாருங்கள். இதேமாரி எல்லாமே நான் பொறிச்சு எடுத்துக்கிறேன். நம்மளோட கல்கல்ஸ் ரெடி ஆயிருச்சுது. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிட்டோங்க. பாருங்கள், நான் ஒன்று உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குதுன்னு பாருங்கள். இதை வந்து நம்ம ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 20 நாள் இருந்தாலுமே கெட்டு போகாதுங்க. இந்த கிறிஸ்மஸுக்கு நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணிடலாம். கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். இதேமாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள், ஆளுன்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.